வில் லெட் யூ நோன்னா உனக்கு வேலை கிடைக்கலன்னு அர்த்தம்டா. இந்த ஊருக்கு போய் நாங்கள் லெட்டர் போடுறோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கதடாது அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய முதல் வேலை, என்னுடைய சம்பளம் 550 ரூபா. மூணு சாப்பாடு வாங்கினா 5 பேர் சாப்பிட்லாம். அதில் அந்த மூணு சாப்பாடு வாங்கி 5 பேர் பிரித்து சாப்பிடுவோம். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது சூரியன் நேரம் 105.8 கால் பண்ணிக்கணும் வச்சுக்கோங்களேன். பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன். யா பிளேட் நம்பர் 1 தீனதயாளன். நான் அவன்கிட்ட கேட்குறேன், சார் நிஜமானவன் சார், யோ ஒன்றுதான் செலக்ட் பண்ணியிருக்கோம், ஃப்ளாஷ் அடிக்குது, ஃபோட்டோவை அடித்து தள்ளுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு மிஸ் யூனிவர்ஸெல்லாம் வாங்கின உடனே அந்த டைட்டில் வின் பண்ணோடனே அடிப்பாங்களா, அந்த மாதிரி கட்ட 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 கடனு ஃபோட்டோவை அடிச்சுட்டே இருக்காங்க. என்னால் நம்பவே முடியல. அவங்க நுழையும் போது இந்த காட்சியை பார்த்த பிறகு எங்கள் அம்மா எனக்கு ஒரு தடவை கூட முத்தம் கொடுத்ததே கிடையாது. அந்த இடத்த அந்த காட்சியை பார்த்தோன்னே என்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தாங்க. நம்ம எந்த துறையில் வேலை பார்க்குறோங்கிறது முக்கியம் கிடையாது, அந்த துறையில் நம்ம எப்படி சிறப்பாக வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். வணக்கம், நான் ஆர்ஜே தீனாங்க. ஐம் ஃப்ரம் யூகே. ஐம் ஃப்ரம் யூகேன்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். உண்மையிலே அவன் யூகே தானா, ஆளுக்கும் ஊருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணாதீங்க, உண்மையே சொல்லிடுறேன். ஐம் ஃப்ரம் யூகேன்னா யுனைடெட் கொண்டலாம்பட்டி. ஏன்னா எங்கள் ஊரை சுற்றி சின்ன கொண்டலாம்பட்டி, பெரிய கொண்டலாம்பட்டி, ஜாரி கொண்டலாம்பட்டி, ஒன்னார கொண்டலாம்பட்டின்னு இப்படி பல கொண்டலாம்பட்டிங்க. இந்த கிளஸ்டர் ஆஃப் கொண்டலாம்பட்டியெல்லாம் சேர்த்து யூகே யுனைடெட் கொண்டலாம்பட்டின்னு நான் மாற்றிட்டேன். ஏன்னா கல்லூரி படிக்கிற காலத்தில் என்னுடைய நண்பர்கள்லாம் என் ஊர் பேர் சொல்லி எனக்கு கிண்டல் அடிப்பாங்க. ஸோ நம்ம ஊர் எப்படா கொஞ்சம் ஆஸ்பிரேஷன்லாம் மாற்றுறது அப்படிங்கிறதுக்காக யூகேன்னு சொல்கிறதுங்க. இப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் அப்படிங்கிறதுனால நிறைய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஊருக்குள்ளே வந்து டீச்சர் வீட்டு பிள்ளை அப்படின்னாலே வந்து அவங்க நல்லா படிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் படிப்பு அப்படிங்கிறது வரும்பொழுது எங்கள் அண்ணனும் தம்பியும் நல்லா படிப்பாங்க, நான் ரொம்ப சுமார். ஸோ அப்படி வரும்பொழுது என்னுடைய 12வது வகுப்பு அந்த எக்ஸாமினேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒருத்தனோட லைஃப்லேயும் முக்கியமான ஒரு தருணம் இல்லைங்களா. அப்போது வந்து 12th ரிசல்ட்டுக்காக நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சேலத்தில். அங்கே என்னுடைய நண்பன் சீனி ரவி நாங்கள் மூணு பேரும் போயிட்டு அந்த ரிசல்ட் பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வத்தில் போகிறோம். அந்த ஆர்வத்தில் போகும்போது ரிசல்ட் பேப்பர் வாங்கி அவனுங்க நம்பர்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ரிசல்ட்டில் என் நம்பர் வரல. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், இன்னொருத்தர் பேப்பர் வச்சு பார்த்துட்ருக்காரு, ஆனால் என் நம்பர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இல்லைப்பா உன் நம்பர் வரலன்றாங்க. அப்புறம் அதே மூஞ்சி வச்சுட்டு வீட்டுக்கு போனப்போ எங்கள் அப்பா ஆல்ரெடி ஒரு பேப்பர் வாங்கி பார்த்துட்டாரு, பையன் ஃபெயில்னு தெரிஞ்சிருச்சு. அம்மா செம்ம டென்ஷனில் இருக்காங்க, பெரிய தடியை வச்சு சாத்துன்னு சாத்துனாங்க. ஏன்னா இப்படி அவமானப்படுத்திட்டியாடா, டீச்சர் பிள்ளை மக்குங்கிறத நிரூபிச்சிட்டியாடான்னு அம்மாவுக்கு ஒரே வருத்தம். அப்போது எங்கள் அப்பா மட்டும் என் பின்னால் நின்று கொஞ்சம் புஷ் பண்ணிகிட்டே இருந்தார், உன்னால் முடியும்டா கண்ணா, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வருத்தமான விஷயம்னாலங்க, என் கூட படித்த நண்பர்கள் எல்லாமே வந்து ஒருத்தன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டான், ஒருத்தன் பாலிடெக்னிக் படிக்கிறான், நான் வந்து டுட்டோரியல் காலேஜ் போயிட்டுருக்கேன். அப்புறம் உட்காந்து படித்து கஷ்டப்பட்டு நான் அட்டம்ப்ட் அடித்து ஜஸ்ட்டு 200க்கு 75 மார்க் வாங்கி பாஸ் ஆகி +2 பாஸ் ஆகிட்டேன். இப்போ நான் காலேஜ் ஜாயின் பண்ணோம். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து இன்ஜினியரிங் படித்ததுனால எனக்கு ஒரு ஈகோ, நானும் இன்ஜினியரிங் தான் படிப்பேன்னு. எங்கள் அம்மா வந்து சிரித்தாங்க, டேய் நீ வாங்கின மார்க்குக்கெல்லாம் எப்படி இன்ஜினியரிங் படிக்க முடியும் அப்படின்னப்போ எங்கள் அப்பா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துட்டாரு. ஆல்ரெடி 1 வருஷம் வீணாக போயிடுச்சு, பரவாயில்லடா இன்னொரு வருஷம் எடுத்துக்கோ, இம்ப்ரூவ்மெண்ட் எழுது, இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி அதில் நல்ல மார்க் வந்தால் நீ இன்ஜினியரிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்டுமே எடுத்து எழுதி நல்ல மார்க் வாங்கி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி அதில் என்ன டீசெண்டான ஒரு மார்க்கும் ஸ்கோர் பண்ணி கட் ஆஃப்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்ளை பண்ணியாச்சு. என் மார்க் வச்சு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் முடிஞ்ச பிறகு ஒரு 3 மாதமாக வெயிட் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே டோட்டிலேருந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல, எனக்கு காலேஜ் சேர்கிற மாதிரியே தெரியல. அப்பா பொறுத்து பார்த்தாரு, 2 வருஷம் வீணாயிடுச்சு. சரி இவனை ஒரே வழி தான், நேராக சேலம் ஆர்ட்ஸ் காலேஜில் கூப்பிட்டு போயிட்டு இவனை ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் சேர்த்து விட்டலான்னு சொல்லிட்டு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் சேர்த்து விட்டாங்க. 2 மாதம் தான் அங்கே நான் படித்தேன். அந்த 2வது மாதம் போயிட்டுருக்கும்பொழுது கரெக்டாக டோட்டிலேருந்து எனக்கு லெட்டர் வருது, ஒரு ஏ4 சைஸில் ஒரு பெரிய கவர், பார்த்தா அவனுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சீட் கிடச்சிருச்சுன்ட்டு. பயங்கர ஹாப்பியான விஷயம். எங்கள் அம்மாவுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வரவே இல்லை, என்னென்னா இவனை ஆர்ட்ஸ் காலேஜிலே விடுங்க, இன்ஜினியரிங் போனால் மட்டும் இவனை பெருசாக படிச்சிருவானான்ட்டு அம்மாவுக்கு ஆரம்பத்துலேருந்து என் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. அப்புறம் ஒசூரில் அதேமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அந்த இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஃபஸ்ட்டு என்னுடைய கல்லூரி வாழ்க்கை அங்கே தான் ஆரம்பிக்கிறேன். அப்போ என்னுடைய ஹாஸ்டல் வார்டன் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாருங்க. ஸோ இப்போ இந்த ஹாஸ்டல் வார்டன் வந்து ரவுண்ட்ஸ் போகும்போது நான் மிமிக்ரி பண்ணுறதை வந்து நிறைய அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் தீனா கம் டு மை ரூம் அப்படின்னு சொல்லிட்டு என் ரூமை டேப் பண்ணி கதவை திறந்து என்னை எட்டி பார்த்தாரு. பார்த்தோன்னா ஐயோ நான் எந்த தப்புமே பண்ணலையே, என்ன நம்ம ரூமுக்கு வேறு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டுருக்கேன். ஆனால் சார் வந்து ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு உட்கார் அப்படின்னாரு. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து வி ஆர் கோயிங் டு ஹாவ் த கல்ச்சுரல்ஸ், நீ மிமிக்ரி பர்ஃபார்ம் பண்ண போகிற அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என் லைஃப்பில் நான் மேடே ஏறினதில்லைங்க, பப்ளிக் க்ரௌடை நான் ஃபேஸ் பண்ணதில்லை, 10 பேர் முன்னால் நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்லை. ரூம்குள்ளே பண்ணுறதுலாம் ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நோன் சர்க்கிள்குள்ளே ஓகே,
ஸோ அப்போது சொன்ன உடனே நான் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலை, நான் ஓகே சார்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது அந்த தருணம் தான். ஸோ மேடைக்கு ஏறுறேன், இந்த ஸ்டேஜ் ஃப்ரைட்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து 200% எனக்கு இருந்தது. ஏன்னா கை கால்லாம் வந்து டக்க 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 டக்குன்னு ஆடுது, மைக்கில் கை வைக்கிற மைக்கு வந்து வைப்ரேட் ஆகுது, ஐ கேன் ஃபீல் தட் ஃபியர். ஸோ எப்படா நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்க எல்லாமே கிளாப் பண்ணி என்னை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அந்த கிளாப்ஸோட சவுண்டு, ஐ ஸ்டார்டட் டூயிங் மை பர்ஃபார்மன்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஒரு நடிகரோட வாய்ஸ் பேசினேன், கிளாப்ஸ். செகண்ட் ஒரு ஆர்டிஸ்டோட வாய்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணேன், கிளாப்ஸ். அந்த கிளாப்ஸ்க்கு அப்புறம் ஐ நெவர் லுக் பேக்ங்க. ஐ ஹவ் டன் லைக் ஒரு 10,000 பேர் இருந்தால் கூட பயப்படாமல் வெக்கப்படாமல் இந்த க்ரௌடை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த தருணத்துக்கு நான் வர்றதுக்கு என்னுடைய அந்த ஹாஸ்டல் வார்டன் கிருஷ்ணமூர்த்தி சார் தான் முக்கியமான காரணமாக இருந்தார். இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். எனக்கு சென்னைக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து இறங்கும்போது எனக்கு ஒரு பிரமிப்பு இருந்தது. எங்கள் ஊரில் இருந்த வரைக்கும் எப்படின்னாங்க, எனக்கு என் ஊரில் வந்து டவுன் பஸ்ஸு இல்லாட்டி கவர்மெண்ட் பஸ்லாம் பார்த்தா பில்டிங் விட பெருசாக தெரியும். நான் மவுண்ட் ரோட்டில் அந்த இக்கிம் போதம் சிட்ட வந்து நான் இறங்குறேன். இறங்கின உடனே பார்த்தா எனக்கு பஸ் எல்லாம் சின்ன தீப்பெட்டி சைஸில் தெரியுது. காரணம், ரோடு பெருசாக இருக்குது, பில்டிங் இவ்வளோ பெருசாக இருக்குது, பிரமிப்பாக இருந்தது. அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பசங்களெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க பேசுகிற பேச்சு, அவங்களுடைய ஆட்டிடியூடு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, ஏன்னா ஒரு பட்டிக்காட்டிலேருந்து வர பையன், தமிழ் மீடியத்திலே படிச்சுட்டு வந்த பையன், இந்த மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டிக்கு வரும்பொழுது இதெல்லாம் நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன் அப்படின்னு நிறைய கேள்விகளோடு தான் நான் இந்த சிட்டிக்குள்ளே வந்து இறங்கினேன். இறங்கினப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்பிக்கையை வந்து நானே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அந்த கான்ஃபிடென்ஸை வந்து என்னுடைய லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக வீட்டை விட்டு சென்னைக்கு வந்து தங்கின இடம்னு பார்த்திங்கன்னா ஒரு மேன்ஷன் லைஃப். பார்த்திங்கன்னா ஒரு 10x10 ரூமு, மூட்டைப்பூச்சி கடி, கொசுக்கடி, சரியான பாய் இருக்காது, படுக்கிறதுக்கு வந்து பெட் இருக்காது, எல்லாரோடைய துணிமணிகளும் அங்கே தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு லைஃப் அந்த மேன்ஷன் லைஃப். அந்த மேன்ஷன் லைஃப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏதாவது வேலையெல்லாம் தேடி எப்படியாவது லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணேன்னா முதல்ல ஒரு கம்பெனிக்கு வந்து சுச்சுவேஷன் வேக்கன்ட் காலமில் ஹிண்டுவில் வந்தது. அதில் வந்து என் நண்பன் ஒருத்தர் எடுத்து கொடுத்தாப்புல, இந்த மாதிரி சேல்ஸுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்கப்பா, ஒரு வால்பேப்பர்ஸ் விற்கிற கடை 5,000 ரூபாய் சேலரி ப்ளஸ் பர்க்ஸ்னு போட்டிருந்தாங்க. அப்படிங்கப்பா 5,000 ருபீஸ் ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ்னு போடுறாங்க. அப்படின்னா லைஃப்பில் 5,000 அப்படிங்கிற நான் சொல்கிறது வந்து 96-97 வந்து 5,000 ஹியூஜ் மணி இல்லை. என்னோடய டேர்ன் வந்துச்சு, போய் உட்காரும்போது 3 பேர் கோட் சூட் போட்டு உட்காந்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. எனக்கு பெரிய சேலஞ்ச் வந்து அவங்க ஆங்கிலத்தில் பேசும்போது அதை புரிஞ்சிக்க முடியல. டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னாங்க. நான் வந்து பயோடேட்டில் சொல்கிற மாதிரி, மை நேம் இஸ் ஸோ அண்ட் ஸோ, எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, அப்பா எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், என்ன படிச்சிருக்கேன், இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இல்லை உன்னை பற்றி சொல்லு அப்படின்றாங்க. ஸோ நோ ஐடியா, பக்க பக்கன்னு முடித்தேன். தேங்க்யூ, வில் லெட் யூ நோ அப்படின்னாங்க. இந்த வில் லெட் யூ நோக்கு அர்த்தம் தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி வந்து மேன்ஷன் வரைக்கும் நான் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி போய் வெஸ்மாம்பலத்தில் இறங்கி ரூம்குள்ளே போகிறேன், தெரியல மச்சி லெட் யூ நோன்னு சொன்னாங்க. அப்படின்னா மறுபடியும் கால் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படின்னு, டே வில் லெட் யூ நோன்னா உனக்கு வேலை கிடைக்கலன்னு அர்த்தம்டா, இந்த ஊருக்கு போய் நாங்கள் லெட்டர் போடுறோம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கதடாது அப்படின்னு சொன்னாங்க. த ஃபஸ்ட் இன்டர்வியூ வாஸ் ஸோ பயங்கரமான ஒரு மிசரபிள் ஃபெயிலியர். ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில் நம்ம சென்னையில் பாலவாக்கம்னு ஒரு ஏரியா இருக்குங்க. இந்த பாலவாக்கத்தில் எம்ஜிஆர் சாலைன்னு ஒரு சாலை, அங்கே பாலாஜி சிலிண்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறப்போ என்னுடைய நல்ல நேரம், அந்த மேனேஜர் வந்து சேலத்துக்காரரு. நான் சேலங்கிறக்கூடிய ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சு தான் அவர் எனக்கு வேலை கொடுத்தாரு. சத்தியமாக என்னுடைய இன்டர்வியூ ஸ்கில்ஸ் வச்சு கொடுக்கல. நீ நம்ம ஊர்க்காரனாக இருக்க, உனக்கு வேலை தரேன், ஆனால் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியரிங் வேலை கிடையாதுப்பா, இங்கே வந்து சூப்பர்வைசர் வேலை இருக்குது அப்படின்னாங்க. சரி சார், நான் சூப்பர்வைசராக, நான் குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் வேலை தான் இருக்குது, எடுத்துக்கோங்கனாங்க. நான் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய முதல் வேலை, என்னுடைய சம்பளம் 550 ரூபா. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 550 ருபீஸ், அந்த 550 வச்சு நான் வந்து மேன்ஷன் ரூமுக்கு ரெண்ட் கொடுக்கணும், சாப்பிடணும், என்னுடைய பஸ் ஃபேருக்கு வச்சுக்கணும், இவ்வளவு நான் மேனேஜ் பண்ணணும். கட்டாயமாக அந்த பைசா பத்தாது. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இது இல்லாமல் மாதம் மாதம் 700 ரூபா எனக்கு மணி ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பணத்தை வச்சு தான் நான் காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி வேலைக்கு போன காலத்தில் வந்து கையில் பைசா இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், சாட்டர்டே சண்டேஸ்லாம் வந்துச்சுன்னா, மாத கடைசி வந்துச்சுன்னா கையில் பைசா இருக்காது. ஒரு ஆந்திரா மெஸ் இருக்கும், அந்த 4-5 பேர் சேர்ந்து பைசா போட்டு அந்த மெஸ்ஸில் போய் ஃபுட்டு வாங்கிட்டு வந்து 3 சாப்பாடு வாங்கினா 5 பேர் சாப்பிட்லாம். அதில் அந்த 3 சாப்பாடு வாங்கி 5 பேர் பிரித்து சாப்பிடுவோம். எவனாவது ஒருத்தர்கிட்ட பைசா இருந்ததுன்னா அவன் ஸ்பான்சர் பண்ணுவான், அப்படி சாப்பிடுவோம். அந்த மாதிரி நிறைய பேரோட லைஃப்பெல்லாம் அந்த மேன்ஷனில் பார்த்துட்டு 2003 வருஷம் வரைக்கும் நான் என்ன ஆகுவேன்னு எனக்கு தெரியல. இந்த மீன் டைம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஆர்கெஸ்ட்ராஸில் மிமிக்ரி பண்ணுறதுக்கு. நான் ஆடி மாதம்லாம் வந்துட்டு பயங்கர குஷி ஆகிடும். ஏன்னா நிறையா கச்சேரியில் வந்து மேடை கச்சேரியில் ஏறி பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது
ஒரு கச்சேரியில் நான் பெர்ஃபார்ம் பண்ணால் 50 ரூபா கிடைக்கும் பேமெண்ட்டு. ரெண்டு கச்சேரி போனால் ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைக்கும். வெளியூர் கச்சேரி போனால் டபுள் பேமெண்ட்டு. இதுதான் என்னுடைய ஒரு காலத்தில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்னுடைய ஒன்லி சோர்ஸ் ஆஃப் மணி வந்து இன்கம் வந்து இதுவாக தான் இருந்தது. அப்போ எங்கள் அம்மாவுக்கெல்லாம் பெரிய வருத்தம், அப்பாவுக்கும் பெரிய வருத்தம். ஏன்னா என் கூட படித்த பசங்கள்லாம் 2000ல் மெயின் ஃப்ரேம் படிச்சுட்டு அமெரிக்கா போயிட்டாங்க, யூகே போயிட்டாங்க, ஜப்பான் போயிட்டாங்க, டாலர்ஸில் சம்பாதிக்கிறாங்க, சொந்தமாக நிறுவனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கு வரைக்கும் நான் கையில் பைசாவே சம்பாதிக்கல, என்னடா ஆக போகிறோன்னு தெரியல. 2003 அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் ப்ரைவேட் எஃப்எம் ஸ்டேஷன் வரப்போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. அந்த சண்டே அன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பரில் சன் நெட்ஒர்க்குக்கு வந்து இந்த மாதிரி ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க, வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னோடனே ரமேஷ் பேப்பர் தூக்கிட்டு ஓடி வராரு. ஜி தீனாஜி இங்கே பாருங்க ஜி, சன் டிவியில் வந்து ஆள் எடுக்கிறாங்க ஜி, வானொலி அறிவிப்பாளர்கள் லைக் ப்ரோக்ராம் ப்ரெசென்டர் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க, நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஜி அப்படின்றாங்க. எனக்கு அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சேன். அதை பார்த்தோன்னே சரிங்க இமீடியட்டாக அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னுடைய சிவி எடுத்தேன்னு வச்சுக்கோங்களா, எல்லாமே இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், குவாலிட்டி கண்ட்ரோலில் வேலை பார்த்தது, சூப்பர்வைசராக வேலை பார்த்தது, இதுதான் என்னுடைய சிவியில் இருக்குது. ஒரு மீடியா கம்பெனிக்கு நான் சிவி கொடுக்கும்பொழுது என்னுடைய பயோடேட்டா கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் இல்லையா. அப்போ என் மேன்ஷன் பக்கத்துலேயே ஒரு டிடிபி சென்டர் இருக்கும், அந்த சென்டரில் போய்ட்டு ஒரு பாப்பா உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்ட நான் 10 ரூபா கொடுக்குறேன், எனக்கு எப்படியாவது ஒரு நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் உனக்கு இங்கிலீஷில் அடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேர் விலாசம் இதெல்லாம் போட்டுட்டு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போட்டுட்டு கீழே போட்டதெல்லாம் என்ன ஒரு 10 புல்லட் பாயிண்ட்ஸுங்க. நான் எவ்வளோ மேடைகள் ஏறியிருக்கேன், கல்ச்சுரல்ஸில் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ குரல் வாய்ஸில் பேசுவேன், வாய்ஸ் ஓவர்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே புல்லட் பாயிண்ட்ஸாக போட்டு நான் அனுப்பிட்டேங்க. ஒரு வாரம் ஆச்சு, ஒரு வாரம் கழித்து ஒரு 5:30 இருக்கும் ஒரு நாள் ஈவினிங் எனக்கு ஒரு தந்தி வருது. இப்போலாம் தந்தி இல்லை, அன்றைக்கி தந்தி வந்துச்சு. அந்த தந்தி வந்தவுடனே ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா சன் நெட்ஒர்க்களுடைய அந்த ஃபைனல் இன்டர்வியூக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, ஸோ ஒன்ஸோ டேட்டில் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்டர்வியூ கால் வந்துச்சு. பயங்கர சந்தோஷம். ஆனால் என்ன விஷயம்னா நம்மளுக்கு வந்து மீடியாவுக்கே ஸ்பெல்லிங் தெரியாது, சன் டிவி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து மேன்ஷனில் போயிட்டு கேட்குறேன், சன் டிவி எங்கன்னா, டேய் அண்ணாரிவாளையத்தில் தானே இருக்குது. சரி அண்ணாரிவாளை எங்கே இருக்குது, தேடம்பேட்டில் இருக்குது. செக்யூரிட்டிகிட்ட போயின்னா அவங்க சொன்னாங்க தேர்ட் ஃப்ளோர் போனாங்க. ஸோ அங்கேருந்து லிஃப்ட்டு பிடிச்சி 3வது மாடிக்கு போனாங்க. சன் டிவியோடைய அந்த லோகோலாம் போட்டு ஒரு அந்த லோகோ கீழே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் கேர்ள் உட்காந்துருக்காங்க. நேராக அவங்கள பம்பி பம்பி உள்ளே போயிட்டு இந்த மாதிரி என்ன இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா உட்காருங்க. நான் போய் உட்காந்துருக்கேன். நான் போகும்போது நான் 5வது ஆளோ 6வது ஆளோ நான் நினச்சேன். ஒரு 20 சேர் போட்டிருந்தாங்க, ஒரு 20 பேர் தான் வருவாங்க, இந்த எப்படி நம்ம சமாளிச்சிடலாம், இன்டர்வியூவில் நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். பார்த்தா 30, 40, 50, 60 கிட்டத்தட்ட ஒரு 90 பேர் அன்றைக்கி வந்திருக்காங்க இன்டர்வியூக்கு. எனக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த ஹோப் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டு என்னோடய டேர்னுக்காக வெயிட் பண்ணுறேங்க. நான் காலையில் 11:30 நான் உள்ளே போனேன், என்னோடய ஈவினிங் ஒரு 4:30 தான் என் இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. அது வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிடல. அதை விட எனக்கு என்னென்னா அந்த இன்டர்வியூ நான் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற விஷயந்தான். ஸோ ஒவ்வொருத்தரும் எப்படின்னாங்க, அந்த இன்டர்வியூ போகும்போது ஒரு ஏ4 சைஸ் பேப்பரில் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க. போகிறதுக்கு முதல்ல அந்த ரூம் போன அந்த ஸ்கிரிப்ட்டு நீங்கள் படிக்கணும். அதாவது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் பண்பலை 105.8. அடுத்ததாக வந்து சொற்பொழிவாற்ற வருகிறார் பேராசிரியர் பழமழை. இந்த லா லாலாம் நம்ம எப்படி உச்சரிக்கோங்கிற மாதிரி பழமழை அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ வந்து எனக்கு பழமழைன்னு தான் சொல்ல வரும், எனக்கு லாலாம் லா உள்ளம் இந்த மாதிரியெல்லாம் உச்சரிக்கலாம் வராது. பட் இது கொடுத்து படிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா உன் டர்ன் வந்துச்சு, உள்ளே போனாங்க. சார் நான் அதை மனப்பாடமே பண்ணல சார் அப்படின்னு, மனப்பாடம் பண்ணலன்னா இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், உன்ட்ட கொடுத்தப்ப படிக்க வேண்டியதானே, நீ உள்ளே போ உன் டர்ன் வந்துருச்சு அப்படின்னாங்க. உள்ளே போகிறேன், அங்கே 3 பேர். அந்த 3 பேரில் நடுவில் ஒருத்தர் நல்லா செக்கச்சவையாக படிச்சுன்னு உட்காந்துருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஒரு 6 அடி உயரத்துக்கு பெரிய ஜாம்பவான், இன்னொரு பக்கம் ஒருத்தர் பொலைட்டாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அந்த 3 பேர் என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பேசுகிறாங்க. நீ இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்க, பட் இது வந்து ரேடியோ சம்மந்தப்பட்ட வேலை, மீடியா வேலை, இதில் உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கட்டாயமாக பண்ணுவேன் சார் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் வந்து மிமிக்ரியெல்லாம் பண்ணுவீங்க, காலேஜில் வந்து ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணுவீங்கன்னு போட்டிருக்கீங்க, எவ்வளோ ஸ்டேஜஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. தெரியல சார், எப்படியும் ஒரு 200-300 ஷோஸாவது பண்ணியிருப்பேன் சார் அப்படின்னு. ஓ அப்படியா, எவ்வளோ வாய்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 20-27 வாய்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவேன் சார் அப்படின்னு. அப்படியா, சரி வாய்ஸ் பண்ணு அப்படின்னாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் உடனே அந்த இடத்துல வந்து ஒரு ரேடியோ ஜாக்கியாக ஆர்ஜேவாக வந்து ரகுவரன் இருந்தார்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க முன்னால் நான் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது சூரியன் எஃப்எம் 105.8. கால் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன் யா அப்படின்னு நான் பேசினோடனே அவங்களுக்கு நல்லா பண்ணுறியே
அப்போ ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு ஆக்டர் வாய்ஸ் கொடுத்து நீ பண்ண சொன்னால் வந்து உன்னால் தொடர்ந்து பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. கட்டாயமாக பண்ணுவேன் சார் அப்படின்னு. எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் என்னென்னா, எனக்கு முன்ன இன்டர்வியூ போகிறவங்களாம் கதவை திறந்து அந்த கதவை திறந்து மூடுறதுக்குள்ளே உள்ளே போன வெளியில் வந்துடுவான். ஆனால் எனக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதில் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தது. இவங்க நேரம் பேசுறது பார்த்தா நம்மளை செலக்ட் பண்ணிடுவாங்க போலருக்கிட்டு. அப்புறம் கடைசியில் ஒரு கேள்வி கேட்டாங்க, இதுக்கு முன்னாடி வந்து நீ சேல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்க, சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணியிருக்க, குவாலிட்டி கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணியிருக்க, இங்கெல்லாம் இவ்வளோ சேலரியெல்லாம் வாங்கியிருக்க, ஆனால் இங்கே வந்து நீ எதிர்பார்க்குற சேலரி கிடைக்காதுப்பா. ஏன்னா வந்து நீ சன் டிவியை பார்த்து வரக்கூடாது, சூரியன் வந்து குழந்தை, இந்த குழந்தை எந்திரிச்சு நடந்து தவழ்ந்து நல்லா நடக்கும்போது நீயும் பெனிஃபிட் ஆகுவ அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த வேலை தான் வேணும், எனக்கு சேலரி கூட வேணாம் சார், 200% நான் பெட்டராக பண்ணுவேன் சார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு இந்த வேலையை எனக்கு கொடுங்க சார் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் சரி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வில் லெட்டியூனோ, அதே லெட்டியூனோ இங்கே வந்துச்சு. சரி மறுபடியும் காலி போல இருக்குது அப்படின்னு வச்சு வெளியில் வந்து அந்த 90 பேருக்கு இன்டர்வியூ முடிஞ்சது. வெயிட் பண்ண சொன்னாங்க, அதில் 4 பேர் மட்டும் செலக்ட் பண்ணாங்க. அந்த 4 பேருமே கேர்ள்ஸ், என் பேர் வரல, பயங்கர ரிஜெக்டட். சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே ஒரு மாதிரி டூப்பிங் சோல்டர்ஸோடு அப்படியே மெதுவாக நடந்து காலையில் 11 பிடிச்சி வந்தேன் இல்லைங்களா, அந்த வழியை பார்த்துக்கிட்டு அங்கேருந்து நடந்தே விஸ்மாவல் வரைக்கும் நான் நடந்தே போனேன். கரெக்டாக இன்னும் ஒரு வாரம் கழித்து இதே மாதிரி ஒரு தந்தி வந்துச்சு. அந்த தந்தியில் யூ காட் செலக்டட் ஃபார் ஃபைனல் 10 டேஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டு, ஒரு நாளைக்கு 50 ரூபா வந்து உங்களுக்கு பணம் கொடுப்போம், சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுவோம், இதெல்லாம் சொல்லி கரெக்டாக இந்த டைமில் இந்த டைம் வரைக்கும் 12 hours நீங்கள் வந்து இருக்கணும், ரேடியோ ஸ்டேஷனில் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு வந்து கரும்பு தின்ன கூலியா, ஓகே சார்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போய் அட்டன் பண்ண ஆரம்பித்தேங்க. அந்த 10 நாள் என் வாழ்க்கையில் புரட்டி போட்ட ஒரு நாள். இந்த 10 நாள் வந்து என்னை முழுக்க முழுக்க அர்ப்பணித்து ஐ ஒர்க் வெரி வெரி ஹார்ட். என் மைண்டில் வந்து நான் விஷுவலாக திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஸ்டுடியோலாம் பார்த்தோன்னே நான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுவிட்டு நான் ஷோ பண்ணுற மாதிரியும் காலர்ஸ் கால் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரிலாம் ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த 10 நாள் ட்ரைனிங் பண்ண ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுங்க. 2003 மே 5 ரேடியோ லான்ச் ஆகுது. 2003 மே 4 எங்களுக்கு ட்ரைனிங்கெல்லாம் முடிஞ்சு தே கோயிங் டு அனௌன்ஸ் அ ஃபைனல் லிஸ்ட். இப்போ நான் யார் யார் பேரெல்லாம் வந்து படிக்கிறனோ இவங்கெல்லாம் தான் நீங்கள் ரேடியோவில் வேலை பார்க்க போகிறீங்கன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஷோ சொல்கிறாரு, சூரியோதயம் அனுராதா உன்னி, காலை தென்றல் கண்மணி, ஒன்ஸ் மோர் சங்கீதா, பிளேட் நம்பர் 1 தீனதயாளன். நான் அவன்கிட்ட கேட்குறேன், சார் நிஜமானவன் சார், ஐயோ உன்னதாயா செலக்ட் பண்ணியிருக்கோம் சார், உண்மையிலேயே அவன் சார், ஏ உண்மையிலேயே நீதாயா செலக்ட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க, என்னால் வந்து அது நம்பவே முடியலைங்க. அந்த மூமெண்ட் ஐ காட் செலக்டட் ஃபார் ரேடியோ அப்படிங்கிறது, இமீடியட்லி ஐ கால் மை மாம் அண்ட் ஐ டோல்டர் தட் அம்மா எனக்கு வேலை கிடச்சிருச்சு ரேடியோவில், ஐம் கோயிங் டு ஒர்க் இன் ரேடியோ ஸ்டேஷன் அப்படின்றேன். எங்கள் அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், எவ்வளோ சம்பளம்னு கேட்டாங்க. சேலரி சொன்னேன், இதுக்காக அவனை நான் இன்ஜினியரிங் படிக்க வச்சேன் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு மறுபடியும் வருத்தம். அங்கே ஆரம்பித்த அதனுடைய பயணம், கடி ஜோக்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் அந்த பிளேட் நம்பர் 1 ஷோ கொடுத்தாங்க. ஏர்லி மார்னிங் 4 o'clock எழுந்து உட்காந்து நானே சொந்தமாக கடி ஜோக்ஸ் எழுதுவேன். இன்றைக்கி நீங்கள் நிறைய டெலிவிஷனில் பார்க்குற எல்லா கடிக்குமே வந்து அன்றைக்கே நான் அடிகோல் போட்டு அவ்வளோ பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னோடய ஷோலாம் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட்லேருந்து திடீர்னு ஒரு பாஸ் ஒன்று கூப்பிட்டு செம்மையாக கத்தி விட்டார், போடா பக்கத்து ரேடியோ ஸ்டேஷன் கேளுங்கடா, அவனுக்கெல்லாம் எப்படி பண்ணுறானுங்க, என்னடா பண்ணுறீங்க, உன்னை இதுக்காக செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தகாத ஒரு வார்த்தை சொல்லி என்னை திட்டாரு எல்லோரும் முன்னாலேயும். அதை நான் வந்து பர்சனலாக எடுத்துக்கலைங்க, ஏன்னா என்னை நம்பி இந்த வேலை கொடுத்து அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை நான் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்ததுங்க. மிமிக்ரியெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னலடா, பண்ண வேண்டியதடா அப்படின்னாங்க. இல்லை சார் பர்மிஷன் கேட்டுட்டு, யார்கிட்ட பர்மிஷன் கேட்பேன், உங்களுக்கு தான் ஷோ கொடுத்தாச்சு இல்லை, பண்ண வேண்டியதானே. சரி சார் நாளைக்கு நான் பண்ணுறேன் சார். நெக்ஸ்ட் டே ஐ யூஸ் ஆல் மை மிமிக்கிங் ஸ்கில்ஸு, ஹியூமர் ஹியூமர்லாம் வச்சு அடித்து விட்டேன். சேம் அதே என்னுடைய பாஸ் கீழே கூப்பிட்டு, டேய் இன்றைக்கி நீ பண்ண பார்த்தியாடா மாஸ்டா, அப்படியே கீப்அப் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெரி நெக்ஸ்ட் டே ஹீ டோல் மீ. ஃப்ரம் தேர் ஐ நெவர் லுக் பேக்ங்க. என் ஷோ ஹிட் ஆச்சு, செம்ம ஹிட்டு. 6 மாதம் கழித்து குமுதம் பத்திரிகையிலேருந்து எங்களை இன்டர்வியூ எடுக்க வராங்க, தீபாவளி சிறப்பு இதழில். அப்போது எங்களுடைய ஃபோட்டோலாம் எடுத்து எங்களுடைய பண்பலையில் கலக்கி வரும் ஆர்ஜேக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல், இந்த ஆர்டிக்கலில் நாங்கள் குரூப்பாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ எங்களுடைய இண்டிவிஜுவல் ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு ஒரு ஆர்டிக்கல் வருது. எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி குமுதத்தில் என்னுடைய இன்டர்வியூ வந்திருக்குப்பான்ட்டு. எங்கள் அப்பா போய் பார்த்துட்டு கிட்டத்தட்ட 1 dozen புக்கு வாங்கிட்டார். வாங்கிட்டு போய் எல்லா ரூட்லையும் என் பையன் இன்டர்வியூ வந்திருக்கு, என் பையன் ஃபோட்டோ வந்திருக்கு, என் பையன் இன்டர்வியூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக போய் தம்பட்டை அடித்து. எங்கள் அம்மா ஃபஸ்ட் டைமாக, அதாவது எங்கள் அம்மா நான் பிறந்ததுலேருந்து நான் இன்றைக்கி வேலைக்கு வந்த வரைக்கும் ஷி இஸ் நெவர் சாட்டிஸ்ஃபைடு, ஓகேங்களா. ஏன்னா டீச்சர் ஃபுல்லாக மக்குங்கிறது நிரூபிச்சிட்டங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க.
அந்த பத்திரிகையில் என்னுடைய இன்டர்வியூ வந்ததை பார்த்துட்டு ஷீ ஃபெல் ஸோ ப்ரௌடுங்க. சாரி கண்ணு, நான் உன்னை என்னமோ தப்பாக நினச்சிட்டேன்பா அப்படின்னாங்க. அந்த மூமெண்ட் தான் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மெடல் வாங்கின மாதிரியான மூமெண்ட். பிளேட் நம்பர் ஒன் பிளேட் தீனானா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சிங்க. அப்போது 2006 ஒரு மாற்றம் நடக்குது. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லைசன்சிங் நடக்குது. நிறைய ப்ரைவேட் எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் வருது. பெரிய பெரிய கார்பரேட்ஸ்லாம் உள்ளே இறங்குறாங்க. அந்த நேரத்தில் சென்னையில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோடைய பிக் எஃப்எம் வருது. அந்த கம்பெனி சிஇஓ என்னை கூப்பிட்றாரு, போய் உட்காடுறேன், பார்த்தேன், பேசினேன். உண்மையிலேயே அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நம்மளை அப்சர்வ் பண்ணிக்கோங்களா எடுத்துக்கோங்களா அப்படின்னு ஒரு யோசனை. ஓகே, எங்கள் ஹெச்ஆர் பர்சன் பேசுவார் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஹெச்ஆரோட மீட்டிங்ன்றது போய் பேசினவாட்டி சொன்னாங்க, உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்கும், நீங்கள் வெளியில் போய் ஷோஸ் பண்ணுறது இல்லைக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அது ரெண்டு இந்த டெலிவிஷனில் ரேடியோலலாம் சம்பாதிக்கிறதெல்லாம் சேர்த்து எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள். நான் ஒரு அமௌண்ட் சொன்னேன், ஓகே ஐ வில் பே யூ 5 times த நீ எவ்வளோ வாங்குறியோ அதுலேருந்து 5 மடங்கு அதிகமாக தரேன், ஆனால் யூ ஹவ் டு ஒர்க் ஃபார் மீனாங்க. 5x ஜம்ப்பா, எனக்கு வந்து 20% 30% ஹைக் இருக்கும், 5 மடங்கு சேலரி நம்மளுக்கு அதிகமாக தராங்கிறப்போ ஹூ வில் மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்களா. ஸோ இந்த விஷயத்தை வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, டோன்ட் பர்ன் த பிரிட்ஜ் அண்ட் லீவ்னு சொல்லிட்டு. ஐ பிலீவ் இன் தட்டுங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் இன்னொரு பெட்டர் ஆஃபர் வரும்போது இந்த கம்பெனியை தப்பாக பேசி இன்னொரு இடத்துல போனோடனே அங்கே சேர்ந்தால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கிரேட், ஆனால் இந்த நிறுவனம் தான் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தது. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் ஜெனியூனாக இது தான் சார் என்னுடைய சேலரி அப்படிங்கிற டீட்டெயிலாக அவர்கிட்ட காட்டிட்டு அவர் சொன்னார், உன்னோட பொசிஷன் இருந்தாலும் நீ என்ன டெசிஷன் எடுத்தியோ அதான் நான் எடுத்திருப்பேன், ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புனார். ஸோ 2006 பிக் எஃப்எம்ல ஜாயின் பண்ணுறேன். 92.7 அந்த ஃப்ரீக்குவென்சி, அதாவது 9th month 27ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க 2006. ஸோ அன்றைக்கி அந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஈவினிங் டைம் ஜாப் தான் நான் பண்ணேன். இன்னி ஒரே வருஷத்தில் அந்த ஈவினிங்கில் என்னோடய ஷோ வந்து பெஸ்ட் ஷோ, நிறையா லிஸ்னர்ஸ் எல்லாம் நான் பில் பண்ண உடனே தே தாட் ஓகே தீனா இஸ் த ரைட் பர்சன் டு ப்ரமோட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறுபடியும் மார்னிங் ஷோக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோக்கு என்னை மாற்றுறாங்க. ஸோ 2007 எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு லிம்கா புக் ஆப் ரெக்கார்டுக்கு நீ முயற்சி பண்ண போகிற, 92.7 மணி நேரம் நீ தொடர்ந்து ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் லெவலில் எனக்கு டிசைட் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஐ டுக் இட் இன் த ரைட் சென்ஸுங்க. 92.7 மணி நேரம் தொடர்ந்து நிகழ்ச்சி பண்ணினேன். பீஜிங்கில் ஒலிம்பிக்ஸ் போயிட்டு இருந்த டைம். அப்போ இந்த ரேடியோவில் நம்ம வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு ஈக்குவலாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் லெவலில் ஒரு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ரேடியோவில் மேரத்தான், லாங்கஸ்ட் ஹார்ஸ் ஆஃப் ரேடியோ ஜாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வருது. இந்தியா ஃபுல்லாக எல்லா மெட்ரோ சிட்டிஸில் இருக்கக்கூடிய ஆர்ஜேஸும் லாங் ஹவர்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் தீனா மட்டும்தான் இந்தியாவிலேருந்து கின்னஸ்க்காக ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கின்னஸ் சாதனை என்னடான்னு பார்த்தாக்க, இட்டாலியில் ஒருத்தர் வந்து 135 மணி நேரம் நிகழ்ச்சி பண்ணியிருக்கார் தொடர்ந்து. அப்போ அந்த 135 hours நான் பிரேக் பண்ணணும். இந்த 135 பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே நான் லேட்டராக ரியலைஸ் பண்ணேன், அதாவது பிரேக்கிங் த ரெக்கார்ட் டசன்ட் மேட்டர், ஆனால் நம்ம வந்து இந்த சாதனையை முறியடிக்கிறத விட நாம் ஒரு புது சாதனையை வந்து செட் பண்ணணும்னு சொல்லிட்டு 168 hours 7 நாள் நான் அந்த நிகழ்ச்சியை நான் பண்ணினேன். தூங்காமல் அந்த நிகழ்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக 135th hour வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங், பீப்புள் கீப் ஆன் வாக்கிங் இன் டு தி ஸ்டுடியோ லைக் செலிபிரிட்டிஸ், நியூஸ் பேப்பர்லேருந்து ஃப்ளாஷ் அடிக்குது, ஃபோட்டோவாக அடித்து தள்ளுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு மிஸ் யூனிவர்ஸெல்லாம் வாங்கின உடனே அந்த டைட்டில் வின் பண்ணோடனே அடிப்பாங்க, அந்த மாதிரி கட்ட 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 கடன் ஃபோட்டோவை அடிச்சுட்டே இருக்காங்க, என்னால் நம்பவே முடியல. ஸோ என்டையர் டீம் இஸ் பேக்கிங் மீ அண்ட் எவ்ரி ஒன் இஸ் ஸோ ஹாப்பி. ஜெயம் ரவி, ஜெயம் ராஜா ரெண்டு பேரும் தான் வந்திருந்தாங்க. அந்த ரெக்கார்ட் பிரேக்கை வந்து 136 மணி நேரம் போட்டு இப்படி உடச்சி ரெக்கார்ட் பிரேக் பண்ணேன். அந்த கரெக்டாக அந்த ஆர் முடிஞ்ச உடனே 136th hour வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது. என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் என்னுடைய நண்பர்கள் எனக்கே தெரியாமல் சேலத்துலேருந்து கார் வச்சு கூட்டிகிட்டு வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ண வச்சு கரெக்டாக என்டர் பண்ணுறாங்க. எங்கள் அப்பாவும் அம்மாவும் பையன் வேலை பார்க்குறான், ரேடியோவில் வேலை பார்க்குறான்னு தெரியும், ஆனால் ரேடியோவில் எந்த மாதிரி வேலை பார்க்குறான்னு தெரியாது. அவங்க நுழையும் போது இந்த காட்சியை பார்த்த பிறகு எங்கள் அம்மா எனக்கு ஒரு தடவை கூட முத்தம் கொடுத்ததே கிடையாது. அந்த இடத்த அந்த காட்சியை பார்த்தோன்னே என்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தாங்க அம்மா. ஸோ அம்மாவையும் அப்பாவையும் ரேடியோவில் 1 hour இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு ஒரு லைவ் ஷோ பண்ணி அது வந்து அன்பிலீவபிளுங்க. ஏன் 168 அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 7 நாள், 7 into 24 168. ஸோ ஐ டிட் மை கின்னஸ். கின்னஸ்க்கு அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் என் கையில் வந்தது. பீப்புள் ஸ்டார்டட் லுக்கிங் அட் மீ அஸ் ஆஸ்பிரேஷனல். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம எந்த துறையில் வேலை பார்க்குறோங்கிறது முக்கியம் கிடையாது, அந்த துறையில் நம்ம எப்படி சிறப்பாக வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது முக்கியம். நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எப்படி ரைட்டாக பயன்படுத்திக்கிறோம். உண்மையிலே லவ் பண்ணி பண்ணும்போது ஒரு தொழிலில், நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நேசித்து பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட், உங்களுக்கு பை ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களோட
சேஸ் பண்ணி வரும் அப்படிங்கிறது தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை இவ்வளோ ஹார்டு ஏண்டாக நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறது நான் யோசித்தேன். ஐ ஸ்டார்ட் இன் மை ஓன் அகாடமி 2011ல் என் ஆக்டிவ் மீடியாவிலேருந்து வெளியில் வந்து அகாடமி ஆஃப் ரேடியோ ஸ்டடீஸ்னு ஒன்று ஆரம்பித்து இன்றைக்கி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரேடியோ ஸ்டேஷன்ஸில் டெலிவிஷன்ஸில் சினிமா ப்ரொடக்ஷன்ஸில் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன்ஸ்லலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வி கிரியேட்டட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு கிடைச்ச நாலேஜை அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கொண்டலாம்பட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டிக்காட்டிலேருந்து நான் கிளம்பி மீடியாவுக்கே ஸ்பெல்லிங் தெரியாமல் தான் மீடியாவுக்குள்ளே வந்தேன். என்னை யார் இன்டர்வியூ பண்ணாங்க அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. திரு கலாநிதி மாறன் அவர்கள் தான் என்னை இன்டர்வியூ பண்ணார். அது கூட அவர் தான் தெரியாத அளவுக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் நான் ஜெயிச்சு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியுமே வந்து அது அந்த ப்ராசஸ் தான், அந்த கோர்ஸ் ஆஃப் த ப்ராசஸில் வந்து நிறையா கற்றுக்கிட்டேங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அல்டிமேட்டம்ங்க. ஸோ அதாவது எனக்கு கிடைச்ச பேரும் புகழும் எனக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது, அடுத்த வர ஜென்ரேஷன்ஸுக்கும் கிடைக்கணும், அந்த நாலேஜை பாஸ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய இன்ஸ்டிடியூஷன் நான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் உங்களோட பேசிகிட்ருக்கேன். நன்றி ஜோ ஸ்டாக்ஸ். இந்த வீடியோவில் என்னை பார்த்து நான் சொன்ன விஷயங்களை கேட்டு ஏதாவது ஒரு சின்ன துளி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்ததுன்னா ஐ வில் பி சோ ஹாப்பி. டேக் கேர், காட் பிளஸ், லவ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.